ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து முதல்ல சத்து மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், தேங்காய் பூ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அப்புறமா வெந்த பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காயில் வந்து நான் ஏலக்காயை கூட சேர்த்து துருவல் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் தனியாக வச்சுருந்தா நீங்கள் தனியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா புட்டு மாவு பார்த்துக்கு நல்லா மாவு பிசறி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. நான் இதை மிக்ஸி ஜாரில் போடல, எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோமா இந்த பாத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஈர துணியை விரித்து இந்த புட்டு மாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் இதை நல்லா. வெந்தவுடனே இதை எடுத்துட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்த புட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதுக்கு மேலே துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன், அதுக்கும் மேலே வாழைப்பழங்கள் சேர்த்துக்கிறேன், அதுக்கும் மேலே இனிப்புக்காக வெல்லம் சிரப் சேர்க்குறேன். இந்த சத்து மாவில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சத்து மாவில் விட்டமின் ஏ, பி, சி, ஃபோலிக் ஆசிடும் இருக்குது, அப்புறம் வந்து அயன் சத்து நிறைய இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கொஞ்சமாக கொழுப்பு சத்தும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம வீட்டில் சத்துள்ளதாக கொடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம அரசாங்கமும் நம்மளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் அப்புறம் சிறு வயது குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சத்துள்ளதாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாவில் டிஃப்ரெண்ட்டாக என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே நான் வந்து கொழுக்கட்டை இதில் எப்படி பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்கள் இதை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.